Hi guys, welcome to our Wow Kitchen. This is me, I'm Laura Annie, and this is Zaru. And we are going to prepare something very special for you. So yes. ஸோ இது வந்து ஒரு டிஷ் வந்து ஒரு ஆல் இண்டியா பெர்மிட் மாதிரி. இந்த டிஷ்ஷோட பேர் யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. தட் இஸ் த பன்னீர் டிக்கா வித் மின்ட் சட்னி. வெல், பன்னீர் டிக்கான்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம நாக்கு ஊறுவில. ஸோ அந்த டிஷ்ஷு ஒரு 30 minutes டக்கு டக்கு டக்குன்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் நாங்கள் காமிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பன்னீர் டிக்கா பற்றி நான் சொல்லி சொன்னோம், அது நானாக இருக்கிறதுனால பன்னீர் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். It is a very, very healthy dish. It's great in calcium. It's very high in calcium and high in proteins. So, kandipa, in the dish, or a healthy recipe, akuda panna. It's a healthy and a tasty recipe. And we are going to show that for you. So, paneer tikka ingredients paathiralama? Zaru? Yes. So, we have kadala maavu, omam seeds, garam masala, dhaniya powder, chaat masala, inji pund paste, lemon juice, கசூரி மேத்தி, ஜீரா பவுடர் அதாவது சீரகம் பவுடர், உப்பு, மிளகாய், மஞ்சள், கர்ட் 3/4 cup, கேப்சிகம் பெட்டல்ஸ் அதாவது கொட மிளகாய் பெட்டல்ஸ் அண்ட் ஆனியன் பெட்டல்ஸ் அண்ட் பன்னீர் எண்ணெய் ஃபார் த பேன். அது நம்ம காமிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பன்னீர் டிக்காக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு காம்பினேஷன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி மின்ட் சட்னி கூட பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 1/4 cup கொத்தமல்லி, அப்புறம் அ ஃபியூ மின்ட் லீவ்ஸ், ஓகே, ஒரு 10-12 மின்ட் லீவ்ஸ், அப்புறம் 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் 1 teaspoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஈச், 1 teaspoon ஈச், அண்ட் 2 tablespoons ஆஃப் லைம் ஜூஸ், ஆல்சோ 1/2 cup ஆஃப் கர்ட். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கர்டில் இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி பன்னீரோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஜரா, கோ அஹெட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கர்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். வி ஜஸ்ட் கிவ் இட் அ குட் விஸ்க் ஸோ தட் அது ஃபுல்லாக செப்பரேட் ஆகிடும், ரைட்? அவ்வளோதான், இந்த மாதிரி விஸ்க் கொடுத்துட்டோமா? இப்போது நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணி ஆட் பண்ணுறீங்களா? எஸ். ஸோ மஞ்சள் 1/4 teaspoon. இப்போ ஒரு கலர் காம்பினேஷன் வரும் பாருங்க, இதில் வேற லெவல். சில்லி பவுடர் 1 teaspoon. நெக்ஸ்ட் ஜீரா பவுடர் 1/2 teaspoon. தனியா பவுடர் 1/2 teaspoon. கரம் மசாலா 1/2 teaspoon. சாட் மசாலா 1 teaspoon. சூப்பர். சாட் மசாலா எதுக்கு போடுறோம்? சட்பட்டா அந்த டேங்கி அப்படி ஒரு டேஸ்ட். இப்போ நம்ம நார்த் இந்தியன் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா? எஸ். அப்புறமா ஓமம் சீட்ஸ் அதாவது அஜ்வன் ஆர் கேரம் சீட்ஸ் 1/4 teaspoon. இது வந்து நம்ம ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பட் இது போட்டால் டைஜஷன் டேஸ்ட் அண்ட் டைஜஷன் வேறு லெவல், டேஸ்ட் கூட வேறு லெவல். ஸோ இது கண்டிப்பாக போடுங்க, நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கசக்கும். நெக்ஸ்ட் பேசன் 2 teaspoons. கீழே போடக்கூடாதுமா, உள்ளே போடணும், பார்த்துட்டு உள்ளே வைங்கம்மா. அடுத்தது நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது 1 teaspoon பண்ணியிருக்கேன். ஆமாம், ஓகே, அப்படியே 1/2 teaspoon போடும். கரெக்டாக போடலாமா? பர்ஃபெக்ட், சூப்பர்மா. அடுத்தது நம்ம கசூரி மேத்தி நம்ம கொஞ்சோண்டு அப்படி எடுத்துட்டு ஒரு 1 teaspoon. மலைச்சாரல் போல, மலைச்சாரல் மாதிரி அரை மேலாப்ல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு செய்ய. 2 tablespoons ஆஃப் லெமன் ஜூஸ், இதுல நீ 2 போடலாம் மணி, கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த சாட் மசாலா, இந்த லைம் ஜூஸ், இந்த கர்ட், இதோட காம்பினேஷன்ஸ்ல வர ஒரு டாங்கி டேஸ்ட் வேற லெவல். எப்படி? வேற லெவல். கரெக்டா, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், salt டு டேஸ்ட். நாங்க யூசுவலா 1 டீஸ்பூன் போடுவோம், தட் வில் பி கரெக்ட் ஃபார் தி ஹோல் திங். இப்போ இது நல்லா mix பண்ண போறோம், ரைட்? அண்ட் நீங்க எப்போ நீங்க கர்ட் யூஸ் பண்றீங்களோ அது தண்ணி இல்லாம திக்கா வரணும் மட்டும் பாத்துக்கோங்க, ஓகே? இது நம்ம நல்லா mix கொடுத்துறலாம். அடுத்து நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண போறோம், பிகாஸ் லைக் ஷி செட், இட்ஸ் a really healthy dish. அதுக்கு நம்ம கொடமிளகா பெட்டல்ஸ் அண்ட் ஆனியன் பெட்டல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரைட், இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கையும் யூஸ் பண்ணலாம், நான் பன்னீர் யூஸ் பண்ணும்போது கை தான் யூஸ் பண்ணேன். இது கொஞ்சம் நல்லா
incorporate ஆன உடனே இந்த விஸ்க நம்ம தனியா வெச்சிரலாம் ஆல் ரைட் அண்ட் நவ வி கேன் புட் आवर ஹேண்ட் இன்சைட் ஹேண்ட் இஸ் வாஷ்ட் ஆஹா அடிஷன் முடியல நான் மெயின் ஐட்டம் இங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு தட் இஸ் பனீர் ஆல் ரைட் இப்போ நம்ம பனீர் ஆட் பண்ண போறோம் அண்ட் பனீர் போடும்போது விஸ்க் இல்ல ஒரு குழி கரண்டியோ ஸ்பாட்டுலாவ யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் தீஸ் பனீர் ஸ்லைசஸ் ஆர் ரியலி ரியலி டெலிகேட் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அண்ட் அது delicate and kind and soft and gentle maasa kadaichu pa paila 10 pisa kadaiyadu appa pannida saapralana maaniyo saapralama and delicious aha okay now we'll add in the paneer pieces mani come on 1 by 1 nam add pannalam just apdi id coat pannittu we can leave it for a while I think the curd and the masala combination is of perfect consistency சோ நம்ம மேரினேட் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஹாஃப் அன் அவர் அதாவது 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் தள்ள போகிறோம் உங்களோட டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல அதனால வி ஹவ் ஆல்ரெடி மேட் அ பேட்ச் ஆல்சோ மானியோட ஃபேமிலி இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பேட்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஃப்ரிட்ஜே வச்சுருக்கோம் நான் இந்த பேட்சை ஃப்ரிட்ஜில் போட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே மானி நீ எக்ஸ்பிளைன் பண்ண என்ன பண்ணோன்னு ஃப்ரிட்ஜ் ஸ்கியூவர்ஸ் எடுத்துட்டு வி ஆர் கோயிங் டு பீ புட்டிங் ஆல் திஸ் இன்டு தி ஸ்கியூவர்ஸ் ஓகே ஸோ எப்படின்னா ஒரு ஆனியன் ஒரு பன்னீர் ஒரு கொடமிளகாய் ஒரு ஆனியன் ஒரு பன்னீர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம் அந்த டைமில் நான் அந்த பக்கம் பேனை ஹீட் பண்ண போகிறேன் இந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ அந்த ஸ்கியூவர்ஸ் உள்ளே போடும்போது ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் எஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ச் நான் முடிச்சிருக்கேன் இப்போது நாங்கள் பன்னீரை ஸ்கியூவர்ஸில் போட்டு அது பக்கத்தில் கொடமிளகாய் அண்ட் ஆனியன் பெட்டல்ஸை போட்டு வச்சுருக்கோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேன் ஹீட் ஆகிட்ருக்குல்ல ஹீட் ஆகிடுச்சா நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு ஓகே முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க பேபி ஆயில் இது என்ன பண்ண போகிறோம் ப்ரஷ் பண்ண போகிறோம் பேன் மேலே அப்படி கரெக்டாக தெரியும் நானே சொன்னாங்க இல்லையா தெரியும் 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 ஸோ இது அப்படி வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபார்மேட்டில் போகிறதுனால வி ஜஸ்ட் கோயிங் டு ப்ரஷ் சம் ஆயில் ஓவர் த பேன் இல்லைனாலும் அப்படி தான் பண்ண போகிறோம் இல்லைனாலும் நாங்கள் ஹெல்த்தி தான் எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஆலிவ் ஆயில் தான் ஆமாம் இப்போது எங்கள் பாட்டுக்கு சோறு பிடிக்கும் சோறு பிடிக்கும் சோறு பிடிக்கும்னு சொல்லி 100ல வைக்க வச்சுட்டாங்க ஏற்றிடலாமா 1300 ஆலிவ் ஆயில் வேண்டாம் இன்னும் ரிச்சான டேஸ்ட் வேணும்னா யூ கேன் ஈவன் ஆட் பட்டர் அண்ட் பட்டர் கூட இப்போலாம் நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ்னு வருது நிறைய டைப்ஸ் வருது ஸோ நீங்கள் அதுவும் பண்ணலாம் ஆல்ரைட் ஸோ த பேன் இஸ் ஹீட்டட் ஆயில் இஸ் அப்ளைட் அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டெலிகேட் வி ரியலி கேர்ஃபுல் கை பத்திக்கிச்சுனாலும் பரவாயில்ல பன்னீர் கொண்டு ஆயிடக்கூடாது இப்போ நம்ம இந்த ஸ்கியூவர்ஸ் பேனில் போட்டுட்டோம் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக ஜஸ்ட் வெரி லைட்டாக மறைச்சாறு போல் யா நாங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் செய்ய போறோம் அதாவது மின்ட் சட்னி லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த மின்ட் சட்னி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ்க்கு ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சட்னியா இருக்கலாம் தந்தூரி சிக்கனுக்கும் சாப்பிடலாம் பன்னீருக்கும் சாப்பிடலாம் இன்ஃபேக்ட் இந்த மஷ்ரூம் டிக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா அதோட கூட இட்ஸ் வெரி 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 பிரில்லியன்ட் ஃபேவர் ஸோ இப்போ நம்ம ஒரு கைப்பொடி ஆஃப் கொத்தமல்லி இது வாஷ் பண்ணியாச்சு தென் மின்ட் லீவ்ஸ் ஒரு 10 to 12 லீவ்ஸ் 2 பச்சை மிளகாய் அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம உள்ள போட போகிறோம் 1 tablespoon ஆஃப் லெமன் ஜூஸ் இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் லிட்டில் பிட் அவ்வளோதான் அவ்வளோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஸோ தட் அது ஒரு நல்ல மிக்சர் ஆகிடும்னு இப்போ நம்ம இதில் வந்து உப்பு மஞ்சள் அண்ட் சாட் மசாலா ஆட் பண்ண போகிறோம் 1 டீஸ்பூன் ஈச் 1 டீஸ்பூன் சால்ட் கடடாயிங் 1 டீஸ்பூன் மஞ்சள் போடலாம் சாட் மசாலா திஸ் வீ கேன் ஆட் எதுக்கு இப்போ நம்ம இதில் 1/2 cup curd ஆட் பண்ண போறோம் இந்த சட்னி வந்து பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கு
and the zingy and tangy taste out. So we're going to shift this to another bowl now. Here we have our beautiful paneer tikka with lemon and onion in this side and our beautiful combination of mint chutney. Yes. Well, we enjoyed making this recipe and vera level irundhuchu. Neengalum try panni solunga and ipo vandu the tasting time. Yes, ipo taste panna porom. Idha vandu beautifully decorate la panni vechirukom paathinga. Elumicha paanga. Onion. Naan thaniya eduthukuren. Pudina chutney. Thappu thana ma? Hmm? Maaniki thana first onnu. Hmm. Super good. Soft. Tangy, எப்படி சொல்லு? சாட்பட்டா அந்த லைம் ஃப்ளேவரும் கர்ட் சாட் மசாலா பிரில்லியன்ஸ் பர்ஃபெக்ஷன் சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்பைஸ் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணலாம், சாட் மசாலா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணலாம், அந்த எஃபெக்ட்டுக்கு கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேஸ்ட் பஸ். பட் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் யூ லைக் இட் அண்ட் முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு இன்ஸ்டா பேஜில் அனுப்புங்க. எஸ், சென்ட் இட் ஆன் வைல்ட் லைஃப் அண்டர்ஸ்கோர் ஒஃபிஷியல் அண்ட் வி வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஃபீச்சர் இட் ஆன் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ். வெல், ஒரு அழகான எபிசோட் டில் பி மீட் யூ அகெயின். டாடா, பை பை. டு நாட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வைல்ட் லைஃப். வி லிவ் லைஃப் வைல்ட் கைஸ்.